பாபநாசம் காவிரி பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கொடியேற்ற விழா நேற்று நடைபெற்றது. பாபநாசம் காவிரி பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கொடியேற்ற விழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் அந்த அமைப்பின் மாநில தலைவர் எம் ஜி கண்ணன் தலைமையில் பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 60க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஊர்வலமாக புறப்பட்டு வந்து பாபநாசம் காய் மற்றும் கனி மார்க்கெட் அருகில் வந்து கொடியேற்ற விழா நடத்தினார்கள். அதன் பிறகு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் கிட்டவன் அரசிடம் பால் உற்பத்தி பெருகிட அனைத்து கறவை மாடுகளுக்கும் ஆண்டு மானியம் ₹1000 வழங்கிட வேண்டும் எனவும், அனைத்து ஒன்றியங்களிலும் கால்நடை பண்ணை அமைக்க வேண்டும் எனவும், காவிரி படுகையில் பஞ்சாலை அமைக்க வேண்டும் எனவும், சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினர். அனைத்து விவசாய சங்க தலைவர்களையும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு சமாதான ஒரு வழிமுறைகள் இந்த